இன்று பாலச்சேன பிரதேச செயலகத்திலே கருவாக்கணி முதியோர் சங்கத்துக்கும் அதே நேரத்தில் நாசவன் தீவில் மீனவர் சங்கத்துக்கும் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினிலே சில உதவி திட்டங்களை வழங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையிலே இந்த மாவட்டத்திலே என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி, அதாவது அந்த 1 கோடி ரூபாய் நிதி கூட இதுவரைக்கும் அரசாங்கத்தினால் சில பிரதேச செயலாளர் பிரிவுக்கு வழங்கப்படாத நிலையில் இருக்குது. நம் மாவட்டத்திலே அரசாங்கத்தினால் வழங்க வேண்டிய நிதிகள் நிதி அமைச்சினூடாக வழங்காமல் இருக்கிறது மிக கவலையான ஒரு விடயம். கடந்த காலத்திலே இந்த 2000 ரூபா கொடுப்பனவு கூட இதுவரைக்கும் கென கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு வழங்கப்படும். நான் எனக்கு 20,000 பேருக்கிட்ட இன்னும் வழங்கியிருக்கிறதாக கடைசி நேரம் நான் கேட்ட நேரத்தை தெரிய வந்தது. அப்படி இருக்கும் பொழுது எதிர்வரும் காலத்திலே வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்தி குழு தலைவருக்கு 1,000,000 அவருடைய பிரதிக்கு 500,000 அப்படி கொடுக்கறது, இது மக்களுடைய நிதி. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே எங்களை மக்களுக்கு ஒதுக்கிற நிதியை கூட உங்களுக்கு தர முடியாத நிலையிலே பொருளாதார நிலைமையை நீங்கள் பழுதாக்கி வைத்திருக்கீங்க. இலங்கையிலே பொருளாதார நிலையை நீங்கள் அழித்து வைத்திருக்கிறீர்கள். சரி, நீங்கள் அரசாங்கத்தின் ஊடாகத்தான் நீங்கள் உங்களால் செய்ய முடியாதென்று சொன்னால் கூட, மக்களாக இயல்பாக பரம்பரை பரம்பரையாக ஆண்டாண்டு காலமாக தசாப்த காலங்களாக செய்து வந்த தொழில், அதாவது விவசாயிகள் செய்து வந்த விவசாயமும் மீன் பிடித்துறையை சேர்ந்தவர்கள் வந்த மீன்பிடித்துறையும் கூட இன்று நீங்கள் அழித்து கொண்டு வாரீங்கள் என்றது மிக கவலையான ஒரு விடயம். ஏனென்றால் இன்று உரம் இல்லாமல் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே விசேடமாக வடக்கு கிழக்கிலே வாழும் மக்கள், விவசாய மக்கள், பெருமளவு விவசாய மக்கள் வாழும் பிரதேசம் வடக்கு கிழக்கு. இந்த வடக்கு கிழக்கிலே இன்று பெரும்போகம் ஆரம்பித்தும் கூட அடுத்த 5 நாட்களுக்குள் பசலை தேவைப்படும் ஒரு 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 கட்டாய தேவைப்பாடு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த பசலை வரப்போவது இல்லை. சில நேரங்களிலே அரசாங்கம் பசலை இறக்குமதி செய்தாலும் கூட அது வடக்கு கிழக்கிலே வாழும் மக்களுக்கு சரியான நேரத்திலே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அந்த காரணத்தினால் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே சில எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் மீனவரை பொறுத்தளவிலே இந்திய மீனவர்களினால் இந்திய படகுகளின் காரணத்தினால் எங்களுடைய வடமாகாணத்திலே விசேடமாக வாழும் மீனவர்களுக்குரிய வாழ்வாதாரம் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கு. இதுக்குரிய காரணம் எங்களுடைய மீன்பிடித்துறைக்கு ஒரு அமைச்சர் டக்லஸ் தேவானந்த் அமைச்சர் ஒருவரை நியமித்திருக்கார். அவர் வாயால் மட்டும்தான் அமைச்சர் வேலையை பார்க்குறாரே தவிர அவருடைய வேலையை அவர் பார்க்குற மாதிரி இல்லை. நான் கடந்த 1 வருடமாக அவருக்கு முன்வைத்த எந்த கோரிக்கைக்கும் பாராளுமன்றத்திலே மிக அழுத்தமாக தான் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொல்கிற அமைச்சர் டக்லஸ் தேவானந்த் அமைச்சர் இதுவரைக்கும் அந்த இந்திய மீனருடைய பிரச்சனையை வந்து தடுக்கலாம் இருக்கிறார். உண்மையிலே இந்த அரசாங்கமானது மிக புத்திசாலித்தனமான ஒரு அரசாங்கமானது இந்த ஜனாதிபதி பிரதமரான அவர்கள். ஏனென்றால் ஒரு தமிழனையே மீன்பிடி அமைச்சராக நியமித்து தமிழ்நாடு தமிழர்களையும் இலங்கையில் இருக்கிற தமிழர்களையும் மோதவிட்டு சிரித்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது அமைச்சர் உணர வேண்டும். அவரால் இந்த பொறுப்பை சரியாக செய்ய முடியாட்டி வடமாநிலத்திலே வாழும் மீனவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க முடியாட்டி அவர் ராஜினாமா செய்து வேற ஏதாவது தன்னால் செய்யக்கூடிய ஒரு அமைச்சு பதவியை எடுத்துக்கொண்டு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே தந்திருக்கிற அமைச்சு போல ஒரு செயலாளரே இல்லாத ஒழுங்கான நிதியே இல்லாத ஒரு அமைச்சு பதவியை அவரும் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய நீங்கள் இந்த அரசாங்கத்திலே நீங்கள் பொருளாதாரத்தை அழித்து இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை நீங்கள் அழித்து இனி வரும் காலங்களுடைய விவசாயிகளுடைய மீனவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் அழிக்க விட முடியாது. அந்த காரணத்தினால் நாங்கள் 17ஆம் தேதி படகுகள் மூலம் கடலிலே ஒரு போராட்டம், நாங்கள் படகுகளிலே ஏறி நாங்கள் படகு என்று சொன்னால் இந்த மட்டக்களப்பிலே இருக்கும் அரசியல் நாடகம் செய்கிற படகுகளில் உண்மையான படகுகளை ஏறி நாங்கள் முளத்தீவு மாவட்டத்திலிருந்து யாழ் மாவட்டம் வரைக்கும் படகுலே ஒரு போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் மீன்பிடித்துறை அமைச்சருக்கு எதிராகவும் இந்த எங்களுடைய மீன்பிடியை நம்பி வாழும் மக்களுக்கு நடந்திருக்கும் இந்த அநீதிக்கு எதிராகவும் நாங்கள் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் 18ஆம் தேதி வடக்கு கிழக்குலே அனைத்து மாவட்டங்களிலே ஏபிசிக்கு முன்னால் விவசாய அமைப்புகளுக்கு முன்னால் எங்களுடைய பசலை வேணும், உடனடியாக பசலை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். அண்மையிலே எங்களுடைய கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருந்தார். அதை நாங்கள் வடக்கு கிழக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மிக உறுதியாக செய்கிறோம் என்ற செய்தியை இந்த இடத்துல சொல்ல வேண்டும். அனைத்து விவசாயிகளும் உங்களுடைய விவசாய அமைப்புடன் தொடர்புடுத்து உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற விவசாய தலைவருடன் தொடர்புடுத்து கட்சி பேதங்களுக்கு அப்பால் இந்த போராட்டத்தை நீங்கள் இணைய வேண்டும். இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லை. நான் உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் 5 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய 4 பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நான் பகிரங்கமாக நான் அழைப்பொன்றை விடுறேன். இது அரசியல் இல்லை, இது மக்களுக்கு விவசாயிகளுக்கு பசல வேண்டும், மீனவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் வேண்டும். மட்டக்களப்பிலேயும் மீனவர்களுக்கும் கன பிரச்சனை இருக்குது. இந்த அனைத்து விடயங்களுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக செய்கிற ஒரு போராட்டம்ன்றதை விட இந்த பசலே கோரி செய்யும் ஒரு போராட்டமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் கட்சி பேதமின்றி உண்மையிலே நீங்கள் தமிழ் மக்களுடைய நலனுக்காக அரசியல் செய்வராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வீங்கள் நான் நம்புகிறேன்.
இந்த போராட்டத்திலே 17ஆம் தேதி முளத்தீவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கும் அதே நேரத்தில் 18ஆம் தேதி வடக்கு கிழக்கிலே அனைத்து விவசாய அமைப்புகளுக்கு முன்பாக செய்யும் இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். மற்ற மாவட்டத்திலே நாங்கள் எந்தெந்த இடத்துல இந்த போராட்டங்களையும் செய்கிறன்றதை நாங்கள் எதிர்காலத்தில் அறிவிப்போம். ஏனென்றால் நாங்கள் இப்போவே அறிவித்தால் நாளைய தினம் நீங்கள் நீதிமன்ற தட உத்தரவை எடுத்து இந்த போராட்டத்தை நீங்கள் முடக்குவீங்கள். அந்த காரணத்தில் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் அதை அறிவிப்போம். நீங்கள் நாங்கள் செய்யாவிட்டாலும் கூட விவசாயிகள் அனைவரும் அனைத்து அரசியல் பிரமுகரும் இணைந்து 18ஆம் தேதி உங்களுடைய விவசாய அமைப்புக்கு முன்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஒரு அன்பான வேண்டுகோளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் விடுக்கிறேன். நன்றி.